are watching Bitbns News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி மண்டே. இன்னைக்கு தேதி அக்டோபர் 17. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து வொலடலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டவங்கள நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அமெரிக்காவில் யங் பீப்புள் இப்போ 7.5 மடங்கு அதிகமாக கிரிப்டோவை ஹோல்ட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் ஸ்விங்ஸ் இருந்தாலுமே இந்த வருஷம் ஷிபா இனு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹோல்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. மெட்டாமாஸ்க் இப்போ பேங்க் டு கிரிப்டோ டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் போலீஸ் இப்போ பாலிகேன் பிளாக் செயினை பேஸ் பண்ண பைலட் கம்ப்ளைண்ட் போர்ட்டலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்டனு வீக்கெண்டில் 13% ட்ராப் ஆகிருக்கு. டாப் பிரிட்டிஷ் பேங்க் டிஜிட்டல் கரன்சி டிரான்சாக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ் இப்போ 3rd largest பேங்க்கு டிஜிட்டல் அசட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டாப் இத்திரியம் வேல்ஸ் அண்ட் ஷார்க்ஸ் வந்து $4 பில்லியன் வரத்துள்ள இத்திரியமை டம்ப் பண்ணியிருக்காங்க. பிட்காயின் மைனிங் ரிசர்வ் வந்து 12 மாதம் லோக்கு ஃபாலாக இருக்குது. 160 மில்லியன் ஹேக்கிலேருந்து சஃபராக இருந்தாலுமே வந்து விண்டர் மியூட் வந்து $92 மில்லியன் ட்ரூஃபை லோனை வந்து ரீபே பண்ணியிருக்காங்க. ஆர்பிட்டம் டெவலப்பர் வந்து ரைஸ் மீட்டிங் லேப்ஸை அக்யூர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரிலையன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இனி ஃபஸ்ட் அப்டேட்டே வந்து யூஎஸில் இருந்தான். பேங்க் ஆஃப் அமெரிக்கா ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண 2022 ப்ரைவேட் பேங்க் சர்வேயில் வந்திருக்க ரிப்போர்ட்டில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெல்த்தி யங்ஸ்டர்ஸ் 7.5 மடங்கு அதிக அளவுக்கு வந்து கிரிப்டோவை அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணுறதா தெரியுது. இந்த யங் ஜென்ரேஷன் ஸ்டாக்ஸை விட கிரிப்டோவில் தான் அதிக அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அண்ட் கிரிப்டோ தான் அவங்க நம்பர் 1 சாய்ஸாகவும் இருக்குது. மே மந்த்லேருந்து ஜூன் வரைக்குமே இந்த சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 21 இயர்ஸ்க்கும் மேலே இருக்கக்கூடிய 1052 யங்ஸ்டர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட $3 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. நீ அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயினு கிட்ட இருந்தான். மார்க்கெட் சப்ரைஸ்டு கண்டிஷனில் இருந்தாலுமே வந்து ஷிபாயினு நிறைய புது யூசர்ஸை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. 2022 மட்டுமே 1,09,033 புது ஹோல்டர்ஸை ஆட் பண்ணியிருக்கு. ஃபின்போல் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா ஜனவரி மந்த்துக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஷிபா இனு அக்டோபர் மந்தில் 9% வந்து அடிஷ்னல் ஹோல்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. அக்டோபர் 13 வரைக்கும் ஷிபா இனுவில் 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு அடுத்த அப்டேட் வந்து இத்திரியம் கிட்ட இருந்தான். கான்சென்சிஸோட பிளாக் போஸ்ட் டேட்டா படி பார்த்தோன்னா இத்திரியமை பேஸ் பண்ண வாலெட்டான மெட்டாமாஸ்க் இப்போ வந்து இன்ஸ்டன்ட் பேங்க் டு கிரிப்டோ டிரான்ஸ்ஃபர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை ஆட்டோமேட்டடாக கிளியரிங் ஹவுஸ் ACH வழியாக ஆட் பண்ணியிருக்காங்க. மெட்டாமாஸ்க் யூசர்ஸ்னால ஃபியட்டை வந்து 30க்கும் மேற்பட்ட கிரிப்டோ டோக்கன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் அடுத்த அப்டேட் வந்து இந்தியன் போலீஸ் கிட்ட இருந்தால். இந்தியன் போலீஸ் இப்போ பாலிகன் பிளாக் செயினை பேஸ் பண்ண பைலட் கம்ப்ளைண்ட் போர்ட்டலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்ஸ் பாலிகன் மாடலர் பிளாக் செயின் சொல்யூஷனை யூஸ் பண்ணுறதா தெரியுது. இந்த போர்ட்டலில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனினால் ப்ரிப்பேர் பண்ணது. அவங்க வந்து Web3 சாஃப்ட்வேர் மேக்கிங்கில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து கார்டனோ கிட்ட இருந்தான். லாஸ்ட்டு தேர்ஸ்டே யூஎஸோட லேட்டஸ்ட் இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. கிரிப்டோ மார்க்கெட் கேப் கூட வந்து ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் பிட்காயின் வந்து $19,000 ஃபால் ஆகிருக்கு. அண்ட் வீக்லி லோவாக வந்து 18,200 ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. பட் 24 ஹவர்ஸ் ஸ்கேலிங்கில் கார்டனோ ஏடிஏ வந்து க்ரீனில் இருக்குது. பட் லாஸ்ட் வீக் ஏடிஏட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 13% ட்ராப் ஆகிருக்கு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து யூகேல இருந்தான். ஃபின்டர் கன்க்ளூட் பண்ண ரீசெண்ட் ரிசர்ச்சில் யூகேயில் இருக்கக்கூடிய 17 மேஜர் பேங்க்ஸில் 47 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அவங்க கஸ்டமர்ஸ்னால கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பிளாட்ஃபார்ம் கூட இன்ட்ராக்ட் பண்ண அலோவ் பண்ணுற பாலிசியே இல்லைன்னு தெரியுது. பட் 53% ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு டிஜிட்டல் கரன்சி டிரான்சாக்ஷனாக அலோவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஃப்ரான்ஸில் இருந்தான். ஃப்ரான்ஸில் இப்போ 3rd largest பேங்கான சோசியட் ஜெனரலுக்கு சப்சிடரி ஃபோர்ட் வழியாக வந்து டிஜிட்டல் அசட் சர்வீசஸ் ஆப்ரேட் பண்ண ஃப்ரெஞ்ச் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து இப்போ அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ரூவல் வந்திருக்கிறதுனால இந்த பேங்க்னால ஸோ டிஜிட்டல் அசட்டை வந்து இவங்களால கஸ்டடி செல் அண்ட் ட்ரேட் பண்ண முடியும். இனி லாஸ்ட் அப்டேட் வந்து இத்தீரியம் பற்றி தான். பிளாக் செயின் அனாலிட்டிக்ஸ் கம்பெனி ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா டாப் ஷார்க் அண்ட் வேல்ஸ் வந்து $4.2 பில்லியன் வரத்துள்ள இத்தீரியம் வந்து டம்ப் பண்ணியிருக்கதா தெரியுது. இந்த டம்பிங் வந்து ETH வேல்யூவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. இந்த டம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி டாப் ETH வேல்ஸ் அண்ட் ஷார்க்ஸ் வந்து 2.2 மில்லியன் ETH வந்து அக்யூர் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு பிட்பிஎன்எஸ்.